தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களுடன் மாதேஷ், கையெடுத்து கும்பிட்ட மாதேஷ் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். மாதேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டுருக்காரு. அதற்கான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தன்னோட மகன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலியில் பார்த்தானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட 2 வயது மகனுக்காக இப்போவே நினச்சி அதை நினைத்து பயப்படக்கூட ஒரு தந்தையாக வந்து பார்த்திங்கன்னா தான் மாட்டிக்கொண்ட ஒரு விஷயத்துக்கு தவறாக வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சித்து விட்டேன், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பேசிட்டேன், அது மட்டும் இல்லாமல் அதற்கான காசோலை வாங்கியது அப்படின்னு பல விஷயங்களில் ஒரே நேரத்தில் மாட்டி அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருந்தது மாதேஷ் அவர்கள். அந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல. ஆனாலும் அவரை அப்படி சிக்க வைத்த அந்த நபரை ஒரு ஆளாக கூட மதிக்கல அண்ணன் சீமான் அவர்கள். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் மீதும் நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு போகிற மாதிரியான பல நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இது வந்து பெரிய ஆப்ரேஷன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி போட்டு காட்டி பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் மட்டமான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் மாதேஷ் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி இழிவாக பேசினார் அப்படின்னும் போது அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் முன்னாடி அவனை வந்து பேச சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார். அதே நேரத்தில் அவர் உங்களுக்கு வந்து பேட்டி கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களான்ட்டு செய்தியாளர் அப்போ கேட்கும் போதே நிச்சயம் கொடுப்பேன், அதனால என்ன இருக்கு, அது வேற இது வேற, நிச்சயம் அவர் கொடுப்பான் அதே சொன்னார். அதே விஷயத்தை அண்ணன் சீமான் அவர்கள் தற்போது மாதேஷ் அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவர்கூட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த இன்டர்வியூ இருக்குது. ஆதன் தமிழருக்கு பார்க்காதவங்க நிச்சயம் பாருங்கள், உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. அந்த 1 மணி நேரத்தில் அண்ணன் சீமான் புதிய தகவல்கள் பல விடயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அதில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாதேஷ் அவர்கள் தன்னை மீறி நீங்கள் வந்து உயர்ந்தவர்கள் யார் அப்படின்னு பேசும்போது அண்ணன் நீங்கள் வந்து சொன்னீங்க கீழே விழுந்தவனை கீழே குனிஞ்சு தூக்கி விடுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்களா, அதே உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஆனால் உங்களை இன்டர்வியூ எடுக்கலாம்னும் போது வாட நான் இருக்கேன் அப்படின்ட்டு பேசின அந்த அன்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் நெகிழ்ந்து பேசியிருந்தார். அண்ணன் சீமான் அவர்களும் அதை தானே நான் முன்னாடியே சொன்னேன், நீ அப்போவே இன்டர்வியூ கூப்பிட்டாலும் நான் வருவேன்னு தான் சொன்னேன், அதனாலலாம் ஒன்றும் கிடையாது, அதை போட்டு குழப்பிக்காத, இதுதான் தமிழனோட மாண்பு அப்படின்ட்டு ஒன்று பேசினார் பாருங்கள். அப்படியே உடம்புலாம் ஏதோ ஆயிடுச்சு. உண்மையாலுமே அந்த கூஸ்பம்ங்கிறதுக்கான மீனிங்கே அப்போ தான் நமக்கு பல நிகழ்வுகளில் புரிய வருது. அண்ணன் சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அவருடைய சிந்தனைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் எவ்வளோ சரியாகணும் அப்படிங்கிறத மெருகெட்டிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சுக்கிட்டே வராரு. இந்த காணொலி பார்க்காதவங்க நிச்சயம் பாருங்கள். எங்களுக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த 1 மணி நேரம் இல்லைங்க, இதை தொடர்ந்தும் காணொலி இருக்குது அப்படிங்கிறத முடிவில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு என்னென்னா, தன்னை ஒருவர் இழிவாக சொல்லியும் கூட அவரோட இடத்துக்கே போய் உக்காந்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலே அவருக்காக இன்டர்வியூ கொடுத்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அமைதியாக பதில் சொல்வது அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா, உண்மையாகவே அது என்னன்னு தெரியல. சீமானிடம் வந்து நிறைய நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த காணொலி பார்த்தவங்க இன்டர்வியூ எப்படி இருந்ததுங்கிறத அதில் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அந்த சீமான் சொன்னது ஆச்சரியப்படுத்தியது பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஏன்னா கருணாநிதி அவர்களை பற்றி, ஜெயலலிதா அவர்களை பற்றி, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவரை ஒரு இடத்துல நிற்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. உங்களுக்கு அதில் எந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதும் அண்ணனுடைய பதில் உங்களுக்கு எது ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈர்த்ததாக இருந்ததுங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க.